ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸோட வந்திருக்கேன். இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னா தெரியல, பட் இது நிறைய பேருக்கு மேபி தேவைப்படலாம், இல்லை தெரிஞ்சிருக்கலாம். இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, பட் தெரியாமல் இருக்கலாம். இது வந்து டெய்லருக்கு தான் மோஸ்ட்லி, கஸ்டமருக்கு ஓகே, கஸ்டமருக்கு இது அவ்வளோ தேவைப்படாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நான் வந்து டக்குன்னு வந்து டிப்ஸுக்குள்ளே போயிடறேன். ஏன்னா நான் பேசணுன்னா வேறு ஏதாவது ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன்னா அப்புறம் டிப்ஸ் சொல்கிறதுக்கு டைம் பத்தாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம இழுக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால வந்துட்டு டிப்ஸ்க்குள்ளே டைரெக்டாக போயிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ரீசன்ட் டேஸில் நம்ம நிறைய லெகங்காக தைச்சிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக எனக்கு நிறைய வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அக்கா இந்த மாதிரி நார்மல் பிளவுஸ் கொடுத்து லெகங்கா வந்து தைக்க சொல்கிறாங்க, லெகங்காக்கு வந்து பிளவுஸ் தைக்க சொல்கிறாங்க அக்கா, அது வந்து தைக்க முடியுமா? நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு முடியல. ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான இது விளக்கம் தான். மேபி உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் இதை வந்து பார்க்க வேண்டாம், விட்டுருங்க, இல்லை தெரியலன்னா பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து உங்களோட வச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா, நான் சிலதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மேபி அவங்களுக்கு சிலர் அது தேவைன்னு எடுத்துப்பாங்க, சிலர் தேவையில்லைன்னு விட்டுருவாங்க, அது அவங்களோட விருப்பம். பட் நம்ம தெரிவிக்கிறது தெரிவிச்சிடலாம். ஸோ அதனால அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து லெகங்காக்கு வந்துட்டு பிளவுஸ் தாராளமாக வந்துட்டு நார்மல் பிளவுஸ் அளவில் தைக்கலாம், தைக்கக்கூடாது தைக்க முடியாதுன்னு இல்லை, ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகும். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸில் போட்டிருப்பேன் லெகங்காக்கு, அதாவது என்ன மாதிரி துணிக்கு எப்படி பிளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் சொல்லியிருப்பேன், லெகங்காக்கு வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு ஃப்ரண்ட் ஹூக்கு வைக்கக்கூடாது, பேக்கு ஹூக்கு தான் வந்து வைக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கப்பு டாட்டோ இல்லை பட்டி வச்சு தைக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. பிரின்சஸ் கட் போடுங்க அப்படி இல்லைன்னா சென்ட்ரலில் மட்டும் ஒரு தையல் அடிங்க, ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இப்போ அலோ பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கம்பல்சரி ஃப்ரண்ட் ஹூக் இருக்கிற அலோ பிளவுஸ் தான் கொடுப்பாங்க. அது பிரின்சஸ் கட்டாக இருக்கட்டும், பட்டி வச்சு தைச்சிருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஃப்ரண்ட் ஹூக் பிளவுஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹூக் பிளவுஸோட அளவு வச்சுட்டு பேக் ஹூக் பிளவுஸ் கண்டிப்பாக தைக்க முடியாது. தைக்க முடியாதுன்னா அளவுகள் கரெக்டாக இருக்காது, ஃபிட்டே வரவே வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கிக்கு வீக்கு கேப் விடுறதுக்காக நம்ம அரேஞ்ச் குறைப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் என்ன ஆகும், 2 இன்ச்சுக்கு பக்கம் நமக்கு கேப் இருக்கும். அதை எப்படி நீங்கள் வந்துட்டு லெகங்காக்கு வந்துட்டு அளவுக்கு வைக்க முடியும், ஏன்னா அது ஃப்ரண்ட்டில் ஓப்பனு, லெகங்காக்கு ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் அப்படிங்கிறப்போ அதோட அளவுகள் வந்து தப்பாக போயிடும். அதனால் எக்காரந்து கொண்டு நீங்கள் வந்துட்டு நார்மல் அளவு வச்சுட்டு நீங்கள் லெகங்காக்கு தைக்காதீங்க. இல்லை நார்மல் ப்ளவுஸே எனக்கு பேக்கு ஹூக்கு தாங்க்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை அப்படியே வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் பேக்கு ஹூக்கு தான், இதுவும் பேக்கு ஹூக்கு தான். நீங்கள் பட்டி வச்சு தைக்கிறதுக்கும் பிரின்சஸ் கட்டு வைக்கிறதுக்கும் வந்துட்டு அளவுகள் சேஞ்ச் ஆகுமானா, அப்படியெல்லாம் ஒன்றும் அளவுகள் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் தாராளமாக அது வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஹைட்டு மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா லெகங்கா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஸ்கர்ட்டுக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா துளூண்டு மட்டும் இடுப்பு தெரிகிற மாதிரி, ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் கேப் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் பிளவுஸோட ஹைட்டுக்கு யாரும் இப்போ மோஸ்ட்லி கேட்குறதில்ல, மேபி சிலர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஹைட் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் பாடியில் எதுவும் வந்துட்டு பெருசாக சேஞ்சஸ் கண்டிப்பாக வராது. அதனால பேக்கு ஹூக்கு பிளவுஸே உங்களுக்கு அளவு கொடுக்குறாங்க நார்மல் பிளவுஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை அப்படியே வந்துட்டு லெகங்காக்கு வந்து பிளவுஸு தைச்சிக்க முடியும் சரி ஓகே. அடுத்தது அக்கா லெகங்காவோட பிளவுஸோட இப்போ லெகங்காக்கு எப்படின்னா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வராங்கல்ல, லெகங்கா மெட்டீரியலாகவே எடுத்துகிட்டு வருவாங்களே, அது பிளவுஸில் அவங்களே வந்துட்டு டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துங்க ஹைட்டு கம்மியாக இருக்குது, பட்டு அவங்களோட ஒரிஜினல் ஹைட் வந்து கழுத்தோட உயரம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குங்கக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம், அதை அதிக படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதிகப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்துட்டு 9 இன்ச்சு நான் வந்து நார்மலாக பிளவுஸோட ஹைட் போடுறேன், ஆனால் லெகங்கா பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு 7.5 இன்ச்சு தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரேராக தான், அது 10 வரைக்கும் கூட கொடுக்குறாங்க, ஆனால் அது ரொம்ப ரேர். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏன்னா ஆவரேஜாக தான் கொடுப்பாங்க, எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜாக தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்கறதுனால 7.5 இன்ச்சு தான் கழுத்தோட உயரம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நான் போடுறது 9 இன்ச்சு அப்படிங்கிறப்ப அதை எப்படி நான் போட முடியும்? அதை இறக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கழுத்துக்கு மேலே பிளைன் பீஸ் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து லைனிங் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கழுத்து இறக்கமாக இருக்கும். அப்படி நீங்கள் உயர வைக்கிறதுக்கு கிளாத்து பத்துமானோ எனக்கு தெரியல. சப்போஸ் அப்படி உயரம் மேலே கொண்டு போகிறப்ப பாடியில் அவங்க டிசைன் கொடுத்துருப்பாங்க, சில லெகங்காஸ்லாம் வந்துட்டு பாடியில் கீழேயும் வந்துட்டு டிசைன் கொடுத்துருப்பாங்க, அப்போ அந்த டிசைன் உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அப்படி வச்சு கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கழுத்துக்கு வந்து மேலே அந்த 2 இன்ச்சுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த உயரத்துக்கு டிசைனே இருக்காது, மொட்டையாக இருக்கும், அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் எக்காரணத்து கொண்டு உயரத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது
அதுல என்ன ஒயர் இருக்கோ அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, வேற வழியே கிடையாது. அப்ப ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு மோஸ்ட்லி கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அது உங்களுக்கு இறக்கமாக தான் போகுமே தவிர கம்மியாகிறதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு கிடையாது, சரிங்களா? அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அது போட் நெக் மாதிரி கழுத்தோட அகலத்தை ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்து உங்களுக்கு இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ணிக்க முடியும். இப்போது அதில் வந்து 10 இன்ச் கொடுத்துருக்காங்கக்கா, எனக்கு வந்து 8 இன்ச் தான் வேணும் கழுத்தோட ஒயர் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக 8 இன்ச்சுக்கு வந்து ஷேப்பு லைனிங்கில் ஷேப் எடுத்துட்டு அதிலேயே வந்து தைச்சுக்கலாம். என்னென்னா அந்த 2 இன்ச்சுக்கு வந்துட்டு மேலே துணி பிளைனாக இருக்கும், அவ்வளோதான். டிசைன் வந்து 2 இன்ச் தாண்டி கீழே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ ஆடாக தெரியாது. நீங்கள் வேணும்னா அந்த நெக் லைன் வருது பாருங்கள், அந்த இடத்துல லேஸ் கொடுத்துக்கலாம். அந்த லெகங்கால என்ன கலரில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜரி அப்படின்னு பார்த்துட்டு அந்த கலருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு லேஸ் கொடுத்துக்கலாம். அது ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். லெகங்கா பொறுத்த வரைக்கும் கழுத்து இறக்கமாக இருந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை குறைச்சிக்க முடியும். ஆனால் மெட்டீரியலையே கம்மியாக தான் இருக்குது, எனக்கு அதிகம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஜாஸ்தி பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா பண்ண வேண்டாம், நல்லா இருக்காது. பண்ண முடியாதுனால எதுவுமே கிடையாது. தாராளமாக அது வெட்டி எறிஞ்சு, இப்போ கழுத்து வந்து 7.5 நீங்கள் 9 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்து தைச்சுக்கலாம். ஆனால் அது நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும், அந்த ஷேப் இருக்காது இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அதில் என்ன இருக்கோ அதையவே தைச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே, அகலம் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்கக்கா. இப்போ எனக்கு வந்துட்டு 5 இன்ச்சு இருந்தால் போதும், ஆனால் அதில் 7 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நான் வந்து சரி பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா கழுத்தோட அகலத்தை நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து கழுத்தோட அந்த மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது 7 இன்ச்சு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு 5 இன்ச்சு அப்படின்னா அந்த 2 இன்ச்சை குறைச்சி மடிச்சு பிடிச்சிக்கோங்க. மடிச்சு பிடிச்சிட்டு அங்கேருந்து கீழே கழுத்தோட உயரம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் டாட் பிடிப்பீங்க பாருங்கள், அந்த மாதிரி கிராஸாக கொண்டாந்து விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா அப்போ கழுத்தோட அகலம் மேலே மட்டும் குறைஞ்சி போயிடும், கீழே வர வர கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அளவுகள் கரெக்டாக இருக்கும். அதை கூட ரொம்ப பெருசாக வித்தியாசம் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ 7 ஓகே, சப்போஸ் போட் நெக் மாதிரி ஒரு 9 இன்ச்சு கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் 5 கொண்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா கீழே அகல வர வர அது ஒரு மாதிரி அந்த ஷேப் அவ்வளோ நல்லா வராது. பட்டு பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம், பட் ஷேப் அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு குறைச்சிக்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு லோ நெக்காக கொடுத்துருக்கிறவங்க 9 இன்ச்சு அகலத்துக்கெல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு கம்மி தான். 7 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, நாம் 5 இன்ச்சு வரைக்குமே தாராளமாக வந்துட்டு கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். எனக்கு வந்து லெகங்கள் இவ்வளோதான் டவுட் கேட்டாங்க, நான் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு நீங்கள் லெகங்காய் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கூட கஸ்டமராக இருக்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா டெய்லர்ட்டு கொண்டு போய் கொடுக்குறப்ப அவங்க சொன்னாலும் சிலர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இல்லைங்க எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அது எப்படி சொல்றது, அது டெய்லர்னாலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கஸ்டமராக இருக்கிறவங்களும் தாராளமாக இதை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டெய்லர்ஸும் லெகங்காஸ்க்கு எப்படி வந்து தைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. லெகங்கோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி லெகங்காக்கு கம்பல்சரி பேக்கு கூக்கு தான் வைக்கணும், ஃப்ரண்ட்டில் எக்காரந்து கொண்டும் பிரின்சஸ் கட்டே வச்சா கூட, இப்போ நம்ம கப்பு வச்சு பிரின்சஸ் கட் சரி பட்டி வச்சு பிரின்சஸ் கட் போட முடியும், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. என்னன்னா அந்த செஸ்ட் ஷேப்பை வந்து எடுத்து காட்டாமல் இருக்கணும், அவ்வளோதாங்க. ஏன்னா ஷால் வந்து கவர் பண்ண மாட்டோம், தாவணி மாதிரி சாரி மாதிரி அப்படியே ஷாலை கவர் பண்ணி போட மாட்டோம் இல்லையா. ஸோ அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால செஸ்ட்டை வந்து எனான்ஸ் பண்ணி காட்டாத கொஞ்சம் பிளண்டடாக காட்டணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு பிரின்சஸ் கட் பண்ண சொல்கிறது. அதனால் பிரின்சஸ் கட் கொடுத்து அதிலெல்லாம் வந்துட்டு பட்டி வச்சு எக்காரந்து கொண்டு தைக்கக்கூடாது. பிரின்சஸ் கட் கொடுங்க, இல்லைன்னா சென்டரில் இருந்து மட்டும் ஒரு டாட் பிடிங்க, அது உங்களோட விருப்பம். சின்ன பொண்ணுங்களாக இருந்தால் சென்டர்லேருந்து ஒரு டாட் பிடிச்சா கூட போதும், கொஞ்சம் ஏஜ் அட்டன் பொண்ணுங்க இல்லை கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிரின்சஸ் கட் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ சிலர் வந்து கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இது டெய்லர் கேட்கல, கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அக்கா இந்த மாதிரி மெட்டீரியலில் பார்த்தீங்களாக்கா இந்த மாதிரி டிசைன் இப்படி இதாக இருக்குது, அப்புறம் சில இதில் கையில் டிசைனே இருக்காது, ரொம்ப பிளைனாக கொடுத்துருப்பாங்க, கீழே மட்டும் ஒரு பட்டி மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க, ஸோ கழுத்தில் இந்த மாதிரி வித்தியாசம் வருதுல்ல, இதுக்கு என்னங்கா பண்ணுறது, எனக்கு வந்து ஆசை இப்படியெல்லாம் போடணும்னு ஆசை பட் இந்த மாதிரி இருக்கு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஹை ரேஞ்ச் போட்டீங்க, எல்லாமே காசு தான், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எனக்கு 2000 குள்ளார வேணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன டிசைன் கொடுத்துருப்பாங்க அதுதான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் 5000 மேலே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு டிசைன் வந்துட்டு ஹெவியாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரேட்டு பார்க்காம நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து கொஞ்சம் ஹையர் எண்டு போகணும். ஹையர் எண்ட் போனீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக கூட இருக்கும். பட் அதுலேயுமே சிலது ஸ்கர்ட்டில் கிராண்ட்னஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளவுஸில் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த கழுத்தோட வித்தியாசங்கள் அது எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும், அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் நிறைய ட்ரெண்டியாக மெட்டீரியலே நம்மளே எடுத்து அதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிசைனில், ஸோ கழுத்தோட ஷேப்பாக இருக்கட்டும், கழுத்தோட உயரமாக இருக்கட்டும், இல்லை பாடி எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிசைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியலாக எடுத்து பண்ணிக்கலாம். என்னன்னா, நீங்கள் தனியாக மெட்டீரியல் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும், அதில் வந்து எதுவுமே வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. சரிங்களா, எனக்கு காஸ்ட் ஒரு விஷயமே கிடையாதுங்கக்கா, பட் நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தனித்தனியாக மெட்டீரியல் எடுத்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் தாராளமாக பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங் டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு காஸ்ட்டும் ரொம்ப முக்கியங்கக்கா, என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து லெகங்காக்குனே இருக்கிற மெட்டீரியல் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுலேயும் கூட ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்ச் போகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2000 எபோ போடுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிளவுஸில் வந்துட்டு டிசைன் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகேங்க, அவ்வளோதான். இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு டிப்ஸ் தான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்டுனா சொல்கிறப்ப நான் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நிறைய கஜ்ஜு கஜ்ஜன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, குழப்பிக்குவீங்க அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக தான் நான் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு விஷயம் தேவைப்படுது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ஆனால் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஏன்னா கால் அட்டன் பண்ண முடியாது, நிறைய நேரம் கால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச நேரத்தில் உங்களுக்கு ரிப்ளையும் கிடைக்காது, அப்புறம் சங்கடமாகவும் இருக்கும். அதனால் எனக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் சம்டைம். அதனால் கால் அட்டன் பண்ணாதீங்க, சரி கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜை போட்டுவிட்ருங்க. அது ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இதை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் கட்டிங் வீடியோஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கு பாருங்க, அதை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.